السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. قد قال الله تعالى في كتابه العزيز، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم، والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم، لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون. وقال النبي صلى الله عليه وسلم حدث بالسند المتصل من مشايخنا إلى الإمام الهمام محمد إسماعيل البخاري رضي الله عنه وأرضاه: باب رؤية الهلال. حدثنا يحيى بن بكير، حدثنا الليث عن عقيل عن ابن شهاب، أخبرني سالم أن ابن عمر رضي الله عنهما قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إذا رأيتموه فصوموا، وإذا رأيتموه فأفطروا، فإن غم عليكم فاقدروا له. وقال غيره عن ليسي قال: حدثني عقيل ويونس بهلال رمضان. صدق رسول الله صلى الله عليه وسلم. أنبان دولما أكلي ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்காக இனி தந்திருக்கிறான். நான் உங்களுக்கான இந்த விடயங்களிலே பெரிய ஒரு அறிவுள்ளவன் அல்ல, ஏதாவது பிழைகள் இருந்தால் சுட்டி தருமாறு ஆரம்பமாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிறையை பற்றி எமக்கு சொல்லும் பொழுது, நாம் ஏற்கனவே சூரா யாசினிலே ஓதி காட்டினதைப் போன்று வல் கமர கத்தர்னாஹு மனாசில ஹத்தா ஆத கல் அர்ஜூனுல் கதீம் என்பதாக எமக்கு சொல்லி தந்திருக்கிறான். சந்திரனுக்கு பல மன்சில்களை, தங்குதலங்களை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஹத்தா ஆதக்கல் அர்ஜூனில் கதீம், அதாவது அர்ஜூனில் கதீம் என்று சொல்லும்பொழுது நாம் இளம்பிரையை பார்க்கிறோம். எமக்கு அதாவது ஈச்சம்பலம் போன்ற மட்டைகள் போன்றவைகளுடைய பாலைகளை போன்றிருக்கிறது. இவளை போன்று மீண்டு வரும் வரை, அதில் நீங்கள் ஈச்சமரத்துடைய பாலையை பார்த்தால் விளங்கும், சரியாக பிறையுடைய நிறத்தை போன்றுதான் இருக்கிறது. நம் வெளிநாடுகளிலே பார்த்திருக்கிறோம், ஈச்சம்மட்டையுடைய பாலை நாம் பூக்குமாறன் சொல்கின்றோம். இதனை பார்க்கும் பொழுது சரியாக சந்திரன் தேய்கிற எவ்வாறு வருகிறதோ அதே போன்றுதான் அங்கே ஆகியிருக்கிறதை கண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையிலே அதனை எமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறையை பற்றி எமக்கு சொல்லும் பொழுது பல ஹதீஸ்கள் வாயிலாக நாங்கள் அதனை அறிந்திருக்கிறோம். சோமோல் இருயதிஹி வாஃப்திருள் இருயதிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸை நாம் புகாரியில் வாசித்து காட்டினோம். அங்கே அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இதார் ஐதுமுஹு, நீங்கள் பிறையை கண்டால் நீங்கள் நோன்பு நோட்டுக்கொள்ளுங்கள். அதே போன்றுதான் நீங்கள் பிறையை கண்டால் நோன்பு முடிந்து நீங்கள் அங்கே நீங்கள் நோன்பை விட்டு பெருநாள் கொண்டாட வேண்டும், நோன்பை முடித்து கொள்ளுங்கள் என்பதாக கூறியிருக்கிறார்கள். ஃபைன் உம்ம அலைக்கும் பகதுரு, மேகம் உங்களுக்கு அவ்வாறு மூடப்பட்டிருக்குமாக இருந்தால் அதனை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள், ஏற்பாடு என்று செய்து கொள்ளுங்கள் என்பதிலேதான் அங்கே பெரிய கருத்து வேற்றுமையை கொண்டு வந்தார்கள். இதற்கு நாம் எவ்வாறு தொழுகை நேரங்களை போன்று ஏற்பாடு ஏதாவது செய்வதா, அல்லது கணக்கு ஏதாவது பார்ப்பதா, அல்லது நுஜூம் ஏதாவது பார்ப்பதா என்பதாக எல்லாம் அங்கே பலரும் பலவிதமாக பேசிக்கொள்வதற்கு இடமே தேவையே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு இடங்களிலே அங்கே நீங்கள் 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்பதை அங்கே எமக்கு அழகான முறையிலே எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது பாருங்கள், இன்னொரு ஹதீஸ் புகாரிலே வருகிறது: பாபுன் ஷஹ்ரா ஈதின் லாயன் குசான், ஈதுடைய 2 அங்கே குறைத்தலாக வந்துவிட மாட்டாது என்பதாக அங்கே சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு இடத்திலே அந்த ஹதீஸை பற்றி நாம் சொல்லுவோம். இன்னொரு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாதம் என்பது 29 அல்லது 30 தான், அஷ்ஹரு திஸ்உ வஐஷ்ரூன் லைலத்தன், ஃபலா தஸூமு ஹத்தா தரவுஹு ஃபைன் உம்மா அலைக்கும் ஃபாக்மிலுல் இத்தத சலாசீன் என்பதாக புகாரியிலே ஹதீஸ் வந்திருக்கிறது. மாதம் என்பது 29 தான், மேகம் அவ்வாறு ஏதாவது மூடியிருக்குமா இருந்தால் மாதத்தை எண்ணிக்கையை நீங்கள் 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்ன ஒரு ஹதீஸ்லே பலரும் நாம் பலவிதமாக அங்கே பேச கேட்டிருக்கிறோம். ஷஹ்ரா ஐதின், அதாவது ஈதுடைய 2 அது குறைத்தலான மாதமாக வந்துவிட மாட்டாது, 29 இருபத்தொன்பது நாட்களாக வந்துவிட மாட்டாது,
நோம்பு பெருநாளைக்கு நோம்பு 29 வந்து விட்டால் அங்கே ஹஜ் பெருநாளுடைய காலம் 30 ஆகத்தான் வர வேண்டும் என்பதாக ஹதீஸ்கள் வந்திருப்பதாக பலரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதற்கு இமாம் புகார் ரஹ்மல்லா அவர்களே அழகான முறையிலே எமக்கு விளக்கத்தை சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஷஹரா ஐதீன் லாயன் குசான் என்று வந்தக்கூடிய ஹதீஸ்லே அவர்கள் அங்கே கூறியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், ஷஹரானி லாயன் குசான் ஷஹரா ஐதீன் ரமலான் உதுல் ஹிஜ்ஜா. ஈதிலே 2 மாதங்களும் குறைத்தலாக 29 29 ஆக வந்து மாட்டாது என்று கூறிவிட்டு ரமலானும் உதுல் ஹிஜ்ஜாவும் இவ்வாறு வந்துவிட மாட்டாது என்பதாக கூறியிருக்கிறார்கள். அதற்கு பல இமாம்களும் காட்டியிருக்கிற விளக்கத்தை காட்டிவிட்டு இங்கே புகார் ரஹ்மல்லா அவர்கள் فقال ابو الحسن كان اسحاق بن راهويه يقول لا ينقصان في الفضيله ان كان 29 او 30 அது 29 நாளோ 30 நாட்களாகவோ ஆயிருந்தாலும் கூட அதில் ஏற்படக்கூடிய சிறப்பிலே எந்த விதமான குறையும் ஏற்பட்டுவிட மாட்டாது என்பதைத்தான் அந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது என்பதாக அழகான முறையிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே ரமலானுடைய மாதம் 29 வந்துவிட்டால் அங்கே துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் 30 ஆக வந்துவிட வேண்டும் என்பதாக கட்டாயம் எதுவுமே இல்லை. அங்கே ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் வேறொரு விடயம் என்பதையும் நாம் அங்கே கட்டாயமாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிறை காணக்கூடிய விடயம் என்பது அது ஒரு ஃபரது கிஃபாயாவான ஒரு விடயமாகும். கட்டாயமாக ஒவ்வொரு ஊரிலேயும் ஒவ்வொரு மனிதரும் கட்டாயமாக பிறை பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஃபரது கிஃபாயாவான ஒரு விடயத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஜனாசாவுடைய விடயம் இது போன்ற எத்தனையோ விடயங்களை நாம் ஃபரது கிஃபாயா என்று நாம் கூறுகிறோம். அந்த ஃபரது கிஃபாயாவான ஒரு விடயத்தை ஊர் மக்கள் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி 29 நாள் பின்னேரம் சூரிய அஸ்தமனத்தின் பின்னால் கட்டாயம் பார்ப்பது ஒரு ஃபரது கிஃபாயா என்பதாக ஃபதவா குப்ராவில் கூட அங்கே கூறியிருக்கிறார்கள். ஆகவே வயது வந்த ஆண்கள் கட்டாயமாக இந்த விடயத்தில் ஈடுபட்டு தற்போதைக்கு பாருங்கள், கொழும்பு பெரிய பள்ளி, அதே போன்று ஜம்மியத்துல் உலமா, அதே போன்று எமது கலாச்சார திணைக்களம் மூன்றும் இணைந்து அங்கே கொழும்பு பெரிய பள்ளியிலே பலகாலமாக அங்கே தலைப்பிறைக்காக கூடுகிறார்கள். இவர்களுக்கென்று நாம் அங்கே பிறையுடைய விடயத்தை நாம் எத்தி வைப்பது எம்மால் முடிந்த நாம் செய்யக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு உதவியாக இருக்கிறது. இதே நேரத்திலே நாம் இஃத்திலாஃபுல் மத்தாலை பற்றி நாம் இருக்கக்கூடிய இந்த பகசிலே ஆரம்பம் முடிவாக இன்னும் பல விடயங்களை நாம் இந்த விடயத்தோடு நாம் பார்த்திருக்க பார்க்க வேண்டும் என்பதனால் பல விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டுகின்றோம். பிறை பார்க்க பொழுது நாம் வளமையாக பிறை பார்ப்பதை வளமையாக வைத்து கொள்ள வேண்டும். நோம்பு பெருநாளைக்கு மாத்திரம் அல்லது ஹஜ் பெருநாளைக்கு மாத்திரம் அல்லது நோம்புடைய ஆரம்பத்துக்கு மாத்திரம் என்பதாக இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நாம் பிறை பார்க்கும் வழக்கத்தை வைத்து கொண்டால் அதை ஒரு பெரிய ஒரு இபாதத்தாக அல்லாஹ் எமக்கு தரக்கூடிய ஒரு நன்மையாக அதுவும் மாறிவிடும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இதே போன்றுதான் இந்த பிறையுடைய விடயத்தை நாம் பார்க்கும் பொழுது மாதம் என்பது 29 அல்லது 30 நாட்கள் தான் என்பதாக ஆரம்ப ஹதீஸ்களே வந்ததை நாம் அங்கே பார்த்தோம். ஆகவே 28வது நாள் பிறை என்பது ஒன்று இல்லை எமக்கு, அதே போன்று 31வது நாள் பிறை என்பதும் எமக்கு இல்லை. இதற்கு ஃபிக்ஹிலே படித்திருக்கு பார்த்திருக்கிறோம், தூர தேசங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவருக்கு சில நேரங்கள் 31 நோன்புகள் ஏற்படலாம். அது ஃபிக்ஹுடைய சில அமைப்புகளை பொறுத்து தனி ஒரு நபருக்கு ஏற்படக்கூடிய விடயமே தவிர முழு உம்மத்துக்கும் இவ்வாறு ஏற்படப் போவதில்லை. அதே போன்று ஒருவருக்கு 28வது நாள் அவர் நோன்பு பிடித்ததன் பின்னாலே அவரும் கிழக்கு தேசத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர் சில நேரங்கள் அவரும் 28 முடிந்து 29 நாள் பிறை கொண்டாட முடியும். ஆனால் அது அவருக்கென்று மாத்திரம் ஏற்பட்ட ஃபிக்ஹே தவிர அந்த பிரதேசவாசிகளுக்கு அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஆகவே எமக்கு பிறை என்பது 29வது நாள் அல்லது 30வது நாள் இருக்குமே தவிர 28 அல்லது 31 என்று மாதம் இருக்கப் போவதில்லை. அரபிய மாதம் பிறை மாதங்கள் என்பது 29 அல்லது 30வது நாளாகத்தான் இருக்க வேண்டும். ஒரே ஒரு முறை எமது வரலாற்றிலே பதிவாயிருக்கிறது தான், அலி ரலி அல்லாஹுடைய காலத்தில் ஷாபான் 30வது இரவிலே பிறை தென்படாமல் அதை அடுத்த நாளிலே அங்கே ரமதான் நோன்பை ஆரம்பம் செய்தார்கள். அதன் பின்னால் 28வது நோன்பு பின்னேரம் அங்கே பிறையை கண்டுவிட்டார்கள். அதனால் அலிரல்லாஹு தீர்ப்பு செய்தார்கள், அப்படியா இருந்தால் நாளை எல்லோரும் பெருநாள் கொண்டாட வேண்டும். அதன் பின்னால் நாம் ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய
ஆரம்ப கணிப்பீடு அங்கே பிழை தவறு இருக்கிறது என்பதனாலே ஒரு நோன்பை கதா செய்யுமாறும் அங்கே அலுவலர்கள் எமக்கு நல்ல ஒரு வழியை அங்கே காட்டி சென்றிருக்கிறார்கள். இது 1000 வருஷத்துக்கு ஒரே ஒரு முறைதான் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. இதை வைத்து நாம் அங்கே எமது மாதங்களை இவ்வாறு பிழைத்துவிட்டது பிழைத்துவிட்டது என்று நாம் 28 என்று கொண்டாடுவதற்கோ அல்லது 31 என்று எடுப்பதற்கோ எது விதமான தேவையும் எமக்கு தற்போதைக்கு அங்கே இல்லை என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிறையடி விடயத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு எமது மனிதர் அநேகமாக பேசக்கூடிய ஒரு விடயம்தான் பிறை அங்கே பெருசாக இருக்கிறது சிறிதாக இருக்கிறது என்பதாக எல்லாம் அங்கே அவர்கள் பலவிதமாக கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம். பிறையை பெரிதாக இருக்கிறது அல்ல சிறிதாக இருக்கிறது என்பதை நாம் அவ்வாறு கூறக்கூடாது. ஏனென்றால் சஹாபாக்களுடைய காலத்திலே கூட அங்கே பிறை பெரிதாக இருக்கிறது சிறிதாக இருக்கிறது என்பதாக கூற அங்கே சஹாபாக்கள் கூட அங்கே சொன்னார்கள், நீங்கள் அவ்வாறு சொல்ல வேண்டாம், எந்த ஊரிலே எந்த நேரத்தில் நீங்கள் பிறையை கண்டீர்களோ அதுதான் தலைப்பிறை. அவ்வாறு இல்லாமல் நீங்கள் இந்த பிறையை பார்த்துவிட்டு இது 2வது பிறை 3வது பிறை என்பதாக கூற வேண்டாம் என்பதாக அங்கே சஹாபாக்கள் சொன்ன விடயங்கள் கூட அங்கே பதிவாக இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. இப்ன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் பிறையை பார்க்க வேண்டும் என்பதற்காக பிறையை தென்படக்கூடிய விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை நீளமானதாக அதனை பெரிதாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆகவே நீங்கள் எந்த பிறையை பார்த்தீர்களோ எப்பொழுது பிறை கண்டீர்களோ அதுதான் அன்றைக்குரிய பிறை என்று அங்கே அபுல் பக்தர் ரஹ்மல்லா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்களுடைய சொல்லை வைத்து அதாவது நாம் உம்ரா செய்வதற்கான போய் பத்ருல் நஃலா என்ற இடத்துல இறங்கியிருந்தோம். அது சுமார் மக்காலிருந்து 90 கிலோமீட்டர் மதீனாவிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே பார்த்த நேரத்தில் தான் சிலர் கூறினார்கள், அங்கே இது 2வது பிறையாக இருக்கலாம் 3வது பிறையாக இருக்கலாம் என்று கூற நேரத்திலே அதைத்தான் அங்கே இப்னு அப்பாஸ் அவர்களிடத்தில் வந்து விஷயத்தை நாங்கள் சொல்ல அவர்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எப்பொழுது நீங்கள் பிறையை கண்டீர்களோ அதுதான் தலைப்பிறை. அல்லாஹ் உங்களுக்கு அதனை பார்ப்பதற்காக வேண்டி கொஞ்சம் நீளமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அங்கே இப்னு அப்பாஸ் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியதை அங்கே அமர்த்தி எத்தி வைத்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் கண்ட பிறை எப்பொழுது கண்டோமோ அதுதான் 1வது பிறை என்பதாக நாம் அங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் இஃத்திலாஃபுல் மத்தாலி. இஃத்திலாஃபுல் மத்தாலி என்றால் என்ன என்பதால்தான் பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதைத்தான் எத்தனையோ பேர் அங்கே பல பிரச்சனைகளை அங்கே கொண்டு வருகிறார்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பும் அதுதான் இருக்கிறது என்பதனால் நாம் இன்ஷா அல்லாஹ் தற்பொழுது அதனை பார்ப்போம். நிஹாயத்துல் மஹ்தாஜிலே எமக்கு காட்டியிருக்கிறார்கள், அதாவது அங்கே 1வதாக மின்ஹாஜில் இபாரத்தை அங்கே காட்டியிருக்கிறார்கள், وَإِذَا رُؤِيَ بِبَلَدٍ لَزِمَ حُكْمُهُ الْبَلَدُ الْقَرِيبُ دُونَ الْبَعِيدِ فَلَا صَحِيحٌ وَالْبَعِيدُ مَسَافَةُ الْقَصْرِ وَقِيلَ الْبَعِيدُ بِاخْتِلَافِ الْمَطَالِبِ قُلْتُ هَذَا أَصْحَحُ وَاللَّهُ أَعْلَمُ أَنَّهَا அங்கே காட்டிவிட்டு அதாவது ஒரு ஊரிலே பிறையை கண்டால் சமீபமாக இருக்கக்கூடிய ஊருக்கும் அதே பிறையை வைத்து நோன்பு பிறநாள் ஏனைய மாதங்களை அவர்கள் ஆரம்பம் செய்ய வேண்டும். உதாரணமாக பக்தாதையும் கூஃபாவையும் காட்டியிருக்கிறார்கள். அதற்குரிய கிலோமீட்டர் என்பதை கூகுளில் எடுத்து பார்த்தால் எத்தனை கிலோமீட்டர் என்பதாக அங்கே வரும், சுமார் 100க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரம். அதே போன்று தூணல் பாயித் என காட்டியிருக்காங்க. அதற்கு உதாரணமாக அங்கே ஹிஜாஸையும் இராக்கையும் காட்டியிருக்கிறார்கள். பாயித் என்பது அங்கே மசாஃபத்துல் கஸ்ர் என்று காட்டிவிட்டு நைமாம் தஸ்னி செய்கிறார்கள். பாயித் என்பது இஃத்தலாஃபுல் மத்தாலை தான் பார்க்க வேண்டும் என்பதாக அங்கே கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் பிறையுடைய விடயங்கள் அது மசாமத்துல் கசரோடு சம்மந்தப்படக்கூடியது அல்ல என்று காட்டிவிட்டு அங்கே ஒரு சம்பவத்தை காட்டியிருக்கிறார்கள். அதாவது மஷ்ஹூரான ஒரு சம்பவம் தான் குறைபு அவருடைய சம்பவம். அவர்கள் கூறுகிறார்கள், நாம் ஷாமுக்கும் மதீனாவுக்கும் மத்தியிலே சுமார் 1000 கிலோமீட்டர் இருக்கிறது. நாங்கள் ஷாமிலே பிறையை கண்டோம். ஷாமிலே பிறையை கண்டதன் பின்னால் நாங்கள் மதீனாவுக்கு வந்து அங்கே வந்தோம். அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எப்பொழுது பிறையை கண்டீர்கள்? கொல்துல இலத்தில் ஜும்மாத்தி, வெள்ளிக்கிழமை இரவு நாங்கள் கண்டோம் என்று அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அங்கே இப்னு அப்பாஸ் குறுக்கு கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் கண்டிருக்கிறாரா? அவர்கள் கூறுகிறார்கள், ஆம் நானும் கண்டேன், ஏனைய மக்களும் கண்டார்கள், அதே போன்று மக்கள் நோம்பு நோட்டார்கள், மாவியர்கள் அங்கே நோட்பு நோட்டார்கள். அப்பொழுது அங்கே இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், அப்படியா, அப்படியா இருந்தால் நாங்கள் கண்டது
சனிக்கிழமை இருவதுதான் நாங்கள் கண்டோம். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் நோன்பு நோற்போம். எதுவரை என்றால் நாங்கள் ஒன்றோ இந்த மாதத்தை பூர்த்தியாக்குவோம். ஃபலா நசால் நசூம ஹத்தா நக்முலல் இத்த, நாங்கள் இந்த தவணையை நாங்கள் பூர்த்தி செய்யும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நோன்பு நோற்போம் என்பதாக அங்கே கூறினார்கள். பகலுத்து அவலா தத்தஃபை பிரு இயதி முஆவியத்து வசியாமி கேட்டார்கள், அப்படி என்றால் முஆவியர் இருந்தால் நோன்பு நோட்டார்கள், அவர்கள் பிறை கண்டார்கள், இது போதாதா என்று கேட்க அங்கே கூறினார்கள், இல்லை ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை இவ்வாறு தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று அங்கே இந்த ஹதீஸை அவர்கள் காட்டுகிறார்கள். ஆகவே இங்கே தான் நாம் பார்க்க வேண்டும், இஃத்திலாஃபுல் மத்தால் இஃத்திலாஃபுல் மத்தால் என்று சொல்லும் பொழுது, இஃத்திலாஃபுல் மத்தால் என்பது இது சூரிய சந்திரன் உதய வித்தியாசம், சிலர் நட்சத்திரங்கள் உதயமாகக்கூடிய வித்தியாசம் என்றெல்லாம் பலவிதமாக காட்டுவார்கள். ஆகவே ஒரு ஊருக்கும் அடுத்த ஊருக்கும் சூரிய சந்திரன் அஸ்தமன வித்தியாசமாகக்கூடியதாக இருந்தால் அதற்கு நாம் இஃத்திலாஃபுல் மத்தால் என்பதாக நாங்கள் கூறுகிறோம். இன்னும் சில ஃபிக்ஹ் பாரத்துகளிலே இஃத்திலாஃபுல் மகாரிப் என்றும் கூறுவார்கள், இஃத்திலாஃபுல் மத்தாலி வல் மகாரிப், சூரிய உதய அஸ்தமனம் ரெண்டும் வித்தியாசமாகுவதாக இருந்தால் அங்கேயும் இந்த விடயத்தை நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக மக்காவிலே அங்கே அதான் சொல்கிறார்கள், இஃப்தாருக்கு அதான் சொல்கிறார்கள் என்றால் அங்கே ரேடியோவை போட்டுக்கொண்டு அங்கே ஜித்தாவிலே நாங்கள் சிலர் பார்க்கிறோம் அங்கே இஃப்தார் செய்கிறார்கள், அது பிழையான வேலை. அங்கே ஜித்தாவுக்கு எப்பொழுது அதான் என்று அங்கே பார்க்க வேண்டும். உதாரணமாக எமது நாட்டை பொறுத்து நாம் பார்க்கும் பொழுது கிழக்கு மாகாணத்திலே அங்கே அதான் 6-7 நிமிடம் முன்னாலே அதான் சொல்வார்கள், அவர்களுக்கு உருவாகிவிட்டது. ஆகவே அந்த அதான் ஏதாவது முந்தின காலங்களில் பல பிரச்சனை ஏற்பட்டது, அங்கே இருக்கக்கூடிய சில எஃப்எம் அலைவரிசைகளை கேட்டு தென் மாகாணம் இங்கே கொழும்பு பகுதிக்கக்கூடியவர்கள் அங்கே நோன்பை திறந்து விட்டார்கள் 6-7 நிமிடங்களுக்கு முன்னால். ஆகவே அவர்கள் நோன்பு அங்கே பாலாகிடுகிறது. அவர்கள் பார்க்க அங்கே அதான் சொல்லும்போது கிழக்கிலே அதான் சொல்லும்பொழுது கொழும்புலே பார்த்தால் அங்கே சூரியன் அங்கே இன்னும் இருக்கிறது, மறையவில்லை. ஆகவே இவ்வாறு வித்தியாசம் இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் இஃத்திலாஃபுல் மத்தாலிவல் மகாரிப் என்று கூறுவோம். இதே நேரத்திலே சந்திரனுடைய விடயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது சந்திரன் என்பது அதாவது ஊருக்கூறு அங்கே அதுவும் வித்தியாசத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். எல்லாரும் ஒரே நேரத்தில் அங்கே உதயமாவதோ எல்லாரும் ஒரே நேரத்தில் மறைவதோ அங்கே சந்திரனுடைய விடயம் அல்ல. ஆனால் நாம் பார்க்க வேண்டும், பாருங்கள் சந்திரனுடைய ஓட்டம் வளர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது மேற்கிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் இருக்குது மேற்கிலே. அங்கே உதாரணமாக நாம் பார்ப்போம் ஈஜிப்ட், அதாவது அதே போன்ற ஆப்பிரிக்க நாடுகள், இங்கே அந்த பகுதியில் இருந்து எமக்கு சந்திரன் அங்கே உதயம் சூரியன் உதயமாவது கிழக்கில் இருந்து, அதே போன்று பிறை உதயமாவது மேற்கில் இருந்து என்பது அடிப்படை காயிதாக நாம் அங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே எமக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் முதலாவதாக அங்கே மேற்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிறை அங்கே தென்பட்டு அவர்கள் கூறுவார்கள் பிறை ஆண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டால் அவருடைய பிறையை வைத்து நாம் இங்கே இருக்கக்கூடிய கிழக்கில் இருக்கக்கூடிய இலங்கை அதே போன்று இந்தோனேஷியா மலேசியா இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய பிறையை வைத்து எம்மால் மாதத்தை தீர்மானம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளவோ தூர வித்தியாசம் இருக்கிறது. இதே நேரத்திலே நாம் பார்க்க வேண்டும், கல்யூபி ரஹமுல்லா அவர்கள் ஒரு லைஃபான சொல்லி கூறியிருக்கிறார்கள் தான். அவர்கள் அங்கே கூறியிருக்கக்கூடிய கருத்துப்படிக்கு பலவிதமான பல சொற்களை அங்கே கூறிவிட்டு ஓரிடத்திலே இஃத்திலாஃபுல் மத்தாலே அங்கே பார்க்க வேண்டிய அவசியமில்லை, ஒரே அருதுல் பலத் நீலக்கோடு ஒன்றாக இருக்குமா இருந்தால் அதனை வைத்து கிழக்கிலையும் மேற்கிலையும் ஒரே நாளிலே நோன்பு பெருநாள் ஏனைய விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கு ஃபத்தாவா குருதி பல கிதாபுகளிலே இதனை ரத்து செய்திருக்கிறார்கள். ஆக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நாம் அங்கே பாரமெடுப்பதல்ல, அதிலே எமது ஃபுக்ஹாக்கள் அழகான முறையிலே அதற்கு ஜவாபை சொல்லி இது போன்ற விடயங்களை கல்யூபுகன் கல்யூபியன் சொல்லக்கூடியது ஷெர்ஹான் மஹல்லி அங்கே ஹாஷியத்தான் ஹாஷியத் கல்யூபி உமேரா என்று நாம் மதுசாக்கள் எல்லா பிள்ளைகளை கைகளையும் இருக்கிறது. ஆனாலும் அதில் வரக்கூடிய அந்த சில ஃபத்வாக்கள் எமக்கு நாம் அறிந்திருக்கிறோம். சாய் மதபா இருந்தால் சில மௌத்த மதுகளை நாம் பாரம் எடுக்க வேண்டும், இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் நாம் பாரம் எடுப்பது அல்ல என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆயமது ஃபுக்காக்கள் என தட்டிருக்கிறார்கள் இந்த சொல்லை பாரம் எடுக்க முடியாது, அது கல்யூபி ரஹமுல்லா கூறினிருந்தாலும் கூட மதகபில் இருக்கக்கூடிய மொத்தமதுக்கு மாற்றமாக இருக்கிறது, இதனை பாரமெடுக்க முடியாது என்பதாக எமக்கு அழகான முறையில் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே பிறையை பொறுத்தவரையிலே
இன்று உலகளாவிய மட்டத்திலே நாம் பார்த்தால் மூன்று விதமான சில ஆயுதாக்களை பின்பற்றுகிறார்கள். இலங்கை அதை போன்ற மொரோக்கோ போன்ற சில முக்கியமான நாடுகள் அங்கே பார்க்கும்பொழுது அவர்கள் பிறை கண்டால்தான் நோன்பு, பிறை கண்டால்தான் பெருநாள் என்பதிலே மிகவும் கடுமையாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், அதே போன்று ஃபிக்ஹு, அதே போன்று பல விடயங்களை அவர்கள் கருத்தில் கொண்டு மிகவும் தெளிவான சரியான ஒரு போக்கிலே அவர்கள் இருக்கிறார்கள். பிறை கண்டுதான் அங்கே நோன்பு, கண்டுபிடி கண்டுவிடு என்பதைத்தான் கண்டுபிடி கண்டுவிடு என்று கூறுவார்கள். கண்டுதான் நோன்பு பிடிக்க வேண்டும், கண்டுதான் நோன்பை விட வேண்டும். சுமூ லிரு உயர்த்திகி வாஃப்திரு லிரு உயர்த்திகி, அதுதான் கண்டுபிடி கண்டு விடு என்று ஊர் வழக்கத்தில் இருக்கிறது. அவ்வாறு ஒரு கட்டுக்கோப்பிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்னும் சில நாடை பொறுத்தவரையிலே மக்கா எப்பொழுது அங்கே பிறையை கூறுவார்களோ அந்த நேரத்திலே, உதாரணமாக மாலைதீவு, அதே போன்று கொரியா, ஜப்பான், பல நாடுகளை பொறுத்தவரையிலே அங்கே சவுதி அரேபியா எதனை அவர்கள் கூறுகிறார்களோ அந்த நாளில் அவர்கள் நோன்பை பெருநாளை ஏனைய மாதங்களை அங்கே ஆரம்பம் செய்வார்கள். இன்னும் சில நாடுகளை பொறுத்தவரையிலே சில சில மெயாருடன் சில சில காய்தாக்களுடனே அவர்கள் அங்கே அவர்கள் பிறையிலே விடயத்திலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக மலேசியா, இன்னும் சில நாடுகளை பொறுத்தவரையிலே அவர்கள் சில சில காய்தாக்களுக்கு உட்படுத்தி அவர்கள் பிறை காணத்தான் வேண்டும், காண்பதாக இருந்தாலும் எவ்வாறு காண வேண்டும் என்பதையும் சில காய்தாக்களுக்கு உட்பட்டு அவர்கள் அங்கே அதனை வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு வந்தால் அவர்கள் அதனை எடுப்பார்கள். சில நேரங்கள் எமது காய்தாக்களுக்கு அது வித்தியாசமாக அது போவதையும் எம்மால் காண முடியும். இணையதளங்களிலே வரக்கூடிய மிகவும் பிரபலியமான ஒரு பகுதிதான் இந்த மூன் சைட்டிங் என்று வரக்கூடிய பகுதி. இதிலே மிக விசேஷமாக அவர்கள் பிறையடி விடயங்களை அங்கே காட்டுவார்கள். அதிலே நாம் பார்த்தால் அங்கே காலி சவுகத், அதே போன்று அவுதா போன்றவருடைய வரைபடங்கள் ஏராளமாக இணையதளங்களில் இருக்கிறது. இவற்றை நாம் பார்க்கும் பொழுது இந்த வரக்கூடிய மாதங்கள், அதாவது நாம் பார்க்கக்கூடிய இந்த ரமதானுக்குரிய பிறையை அங்கே அழகான முறையிலே வடிவமைத்து அங்கே காட்டியிருக்கிறார்கள். இதனை பார்த்தால் பாருங்கள், ஆரம்பமாயிருக்கக்கூடிய இந்த கருப்பு பகுதியிலே பிறை அங்கே பிறந்துமில்லை, கண்ணால் காண முடியாது. அதே போன்றுதான் சிவப்பு பகுதி பச்சை பகுதியாக இருக்குமாயிருந்தால் அங்கே இலகுவான முறையிலே நமக்கு வெற்று கண்களால் அங்கே பிறையை கண்ணால் காண முடியும். அதே போன்று லைட் நீல நிறமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே கடுமையான தொலைநோக்கிகள் போன்ற ஏதாவது வைத்திருந்தால் அதே காண முடியும் போன்றதையும் அங்கே காட்டியிருக்கிறார்கள். ஆக இது போன்ற அடிப்படை சில அடிப்படைகளை இவர்கள் இதனை லேசாக கீறிடவில்லை, பல ஆயிரக்கணக்கான கணிப்பீடுகளை கணக்குகளை வைத்து அவர்கள் இந்த வரைபடங்களை லேசாக அல்ல, மிகவும் கஷ்டமான முறையிலே அவர்கள் இதனை கண்டுபிடித்தான் இதனை செய்திருக்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் இந்த ஆயிலையும் அதே போன்று மென்மேலும் உம்மத்தை ஹிதுமை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்க வேண்டும். இது தற்காலத்திலே காட்டியிருக்கக்கூடிய சில வரைபடங்கள். இதே போன்றுதான் முந்தின காலங்களிலேயும் பிறையுடைய விடயத்திலே பலவிதமான கணிப்பீடுகளை வைத்திருந்தார்கள். அதனைத்தான் நாங்கள் நுஜூம் கணக்கு, நுஜூம் கணக்கு என்று நாம் கூறுவோம். ஆனால் தற்பொழுது நுஜூம் என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகமானவர்களை பார்த்தால் நுஜூம் என்றாலே என்னன்னு தெரியாது, சர்வதேச பிறையை தான் எடுக்குவதற்கு அங்கே முனைகிறார்கள். அதுதான் ஒரு கவலையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த நுஜூம் கணக்கை பற்றி நாம் ஒரு சில விடயங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹிசாப் நுஜூப் என்று வரும் பொழுது இவை நமக்கு சில உதவிக்கு நாம் வைத்திருக்குவதே தவிர இவைகளை அடிப்படையாக வைத்து நாம் பிறை திருப்பி செய்வது அல்ல. கொழும்பு பெரிய பள்ளி, அங்கே ஜெமித்துலுமா, கலாச்சார திணைக்களம், இங்கே அவர்கள் மூன்றும் அங்கே சேர்ந்தாலும் கூட இந்த தரவுகள், இந்த அடிப்படைகளை சில உதவிக்கு எடுப்பார்களே தவிர இவைகளை அடிப்படையாக வைத்து இவர்கள் சில உதவிக்கு எடுத்துக்கொள்வார்கள். ஃபிக்ஹுகளை காட்டியிருக்கிறார்கள், அதாவது ஹிசாப் இது போன்ற விடயங்களை ரத்து ஷாஹிதுக்காக எடுக்கணும். அதாவது தற்காலத்திலே முந்தின காலங்களைப் போன்று அல்ல, ஒருவர் பிறை கண்டதாக வதந்திகளையும் கொண்டு வருவார், பொய்யான சாட்சிகளையும் கொண்டு வருகிறார். இந்த நேரத்தில் இது போன்ற விடயங்களை தட்டுவதற்காக வேண்டி மாத்திரம் இது போன்ற சில ஹிசாபுடைய அடிப்படைகளை காதை தெரிந்து வைத்திருக்கிறது கட்டாயமாக இருக்கிறது. ஆக அவ்வாறு அவர் தெரிந்து வைத்திருக்கும் பொழுது பிறை கண்டதாக பொய்யான தகவலை கொண்டு வருவார், அல்லது அவர் அவருடைய தக்குவா மிகைத்ததன் காரணமாக நான் பிறை கண்டேன் பிறை கண்டேன் என்பதை அங்கே அவர் வந்து சொல்லிவிடுவார். இந்த நேரத்தில் காதை தீரமாக அவர் அறிந்திருக்க வேண்டும், இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய விடயம் பொய்யானதுதான், இன்று பிறை காணுவதற்கு முமக்கினான ஒரு முடிவான நாளன்று அல்ல, ஆகவே இவர் கண்டிருப்பதில் ஏதாவது கோளாறு இருக்கிறது என்பதை வைத்து காதை அவருடைய தீர்மா அவருடைய ஷாஹிதை ஷஹாதத்தை தட்டுவதற்காக வேண்டி ஹிசாபை எடுத்துக்கொள்ள முடியும் என்பது இமாம் ஃபிக்ஹுடைய அடிப்படை என்பதையும்
நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கொழும்பு பெரிய பள்ளியிலே கூட நாங்கள் பல காலமாக அங்கு பிறைகன் கூட்டங்களில் சென்றிருக்கிறோம். பல நேரங்களிலே பல சாக்கிகள் இவ்வாறு நான் பிறைகின்றேன் பிறைகின்றேன் என்று எம்மிடத்தில் வந்து சொல்ல, நாம் கண்ட இடத்துக்கு உடனே போய் பார்த்த நேரத்திலே கூட அங்கே ஹாபரில் வந்து இருக்கக்கூடிய வெளிச்சத்தை அவரால் காட்டுகிறார், இன்னொரு ஒரு சந்திரன் வெளிச்சத்தை, இன்னொரு நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்களா என்று கேட்டால் இல்லை என்று ஏதாவது தருமாற்றமாக போய்விடுகிறார்கள். ஆகவே கண்டதிலே ஒரு வபுத்து அவர்களுக்கு இல்லாத கட்டத்திலே கட்டாயமாக நாம் இது போன்ற ஃபலக்குடைய ஏதாவது அடிப்படைகளை நாம் உறுதி கொண்டுதான் அங்கே தீர்மானம் செய்ய வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதே நேரத்திலே உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிறையை சில ஊருக்கு தரிபடக்கூடியதாகவும் சில ஊருக்கு தரிபடாததாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான். அதிலே ஒரு ஹைர் இருக்கிறது. பாருங்கள், எவ்வாறு பகல் சில ஊருக்கு சில நேரங்களிலே பகல், சில ஊருக்கு சில நேரங்களிலே அங்கே இரவாக இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய பூகோள உருண்டையின் காரணமாக அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்த ஒரு ஒரு விடயமாக இருக்கிறது. இதனால் பல மக்களும் பலவிதமான நன்மைகளை அங்கே அனுபவிக்கிறார்கள். இதே போன்றுதான் பிறையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள் வித்தியாசமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைப்பதற்கு முடியும். இந்த இடத்தில் நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, நீங்கள் செல்லக்கூடிய இந்த ஹிசாபுகள், கணித வாய்ப்பாடுகள், நீங்கள் செல்லக்கூடிய இந்த பிறை கணக்குகள் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு அல்லாஹ்வுடைய குதிரத்தினால் அல்லாஹ் ஏன் பிறையை கொண்டு வந்து காட்ட முடியாது என்று கேட்கலாம். அல்லாஹ்வுடைய குதிரத்தினால் அல்லாஹ் பிறையை கொண்டு வந்து காட்ட முடியும். எமது ஹிசாப் ஒரு புறம் தள்ளட்டும், எமது வானசாஸ்திரம் ஒரு புறம் இருக்கட்டும், எமது இவ்வாறு எந்த விடயங்களையும் நாம் ஒரு புறம் தள்ளிவிட்டு இன்று பிறை காண முடியுமா முடியாதா? எல்லா வானியல் அறிஞர்களும் கூறுகிறார்கள் பிறை காண முடியாது என்றாலும் கூட அல்லாஹ்வுடைய குதிரத்தினால் ஏன் பிறை காண முடியாது என்று கேட்கலாம். சில ஆதாத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ல ஆதா முஹக்கமா என்பதாக சில ஆதாத்துக்களை அல்லாஹ் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறான். இவ்வாறு தான் நடக்க வேண்டும். உதாரணம் பாருங்கள், இன்று 15ஆம் தேதி, இன்று 15ஆம் தேதி கொழும்புக்கு நாங்கள் சூரிய உதயத்தை பார்த்தால் அங்கே 6:03 என்று காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இன்று 6:03 எங்களுக்கு அவசரமாக ஏதாவது பிரயாணம் போக வேண்டும், எங்களுக்கு அல்லது நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக படுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்தினால் 7:03 தான் இன்றைக்கு சூரியனை உதயமாக்குவான் என்று எங்களால் கேட்க முடியுமா? முடியாது. அதே போன்று 6:03 சூரிய உதயம் அது எங்களுக்கு அவசரமாக போக வேண்டும், நாங்கள் துஹா தொழுதுட்டு போக வேண்டும் என்பதனால் அல்லாஹ்வுடைய குதிரத்தினால் அங்கே 5:03 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை உதயமாக்க முடியும். அதனால் நாங்கள் 5:03 போனால் இன்னும் 19-20 நிமிஷம் தள்ளி நாங்கள் துஹா தொழுது போகணும்னு சொல்லேன்மா? இயலாது. இது அல்லாஹ்வுடைய ஆதத்து அவ்வாறு தான் இருக்கிறது. ஆகவே சூரியன் உதயமானால் வீட்டு பிரமாணம் உயர வேண்டும், அங்கே துஹா நடுப்பகலுக்கு ஃபஜ்ர் சாதிக்கு ஆக வேண்டும், அதுதான் சுபு. அதுக்கு பின்னால் ஜவாலை எட்டு ஜவாலுக்கு கபிதி சம அங்கே வந்தால் தான் அங்கே துஹர் ஏற்படுகிறது, அது 12 நிமிஷத்துக்கு ஏற்படுகிறது. அசர் 3 ஹாலுக்கு, மாரிப் 6 ஹாலுக்கா, அதே போன்று இஷா 7:30க்கா. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான ஒரு சந்திர ஓட்டத்தை நாங்கள் அங்கே யாசின்ல ஓதனை போன்று வல் கமர கத்தர்னாகும் வஷம்சு தஜ்ரீலி முஸ்தகர் இல்லஹா வல் கமர கத்தர்னா சூரியனையும் அல்லாஹ் ஒரு கணிப்பீட்டிலான அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதே போன்று சந்திரனையும் ஒரு கணிப்பீட்டிலான அல்லாஹோடு வைத்திருக்கிறான், சூரியனையும் அல்லாஹோடு வைப்பான். ஆகவே அல்லாஹுடைய ஏற்பாடு தான் அது. அல்லாஹுடைய ஆதத்து இவ்வாறு தான் இருக்கிறது. இதற்கு மாற்றமாக எம்மால் எதுவும் பேச முடியாது. கராமத்து குதிரத்து என்று எதுவும் அங்கே பேசிவிட முடியாது. கராமத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம், குதிரத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம், இவர்கள் ஏற்றுக்கொண்டால் தான் முஸ்லீம். ஆனால் இந்த விடயத்திலே நாம் கட்டாயமாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குதிரத்தை இங்கே நுழைய வைத்து அல்லாஹுடைய குதிரத்தினால்தான் அங்கே பிறை காணுகிறோம், அல்லாஹுடைய குதிரத்தினால்தான் நாம் அங்கே சூரியன் உதயத்தை காண்கிறோம். இவற்றுக்கெல்லாம் மாற்றமாக வந்துவிட்டால் மக்கள் ஃபித்னாலே விழுந்து விடுவார்கள். உதாரணமாக 6:05 வரக்கூடிய சூரிய உதயம் இந்த 8 ஹாலுக்கு உதயமானால் இன்றைக்கு என்ன நடக்கப் போகுது பாருங்கள். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து, அல்லாஹ்வுடைய கலா கதிர் இவ்வாறு தான் இருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு இவ்வாறு தான் அழகான முறையில் ஏற்பாடு செய்து ஒரு தரத்தையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். மக்கள் நல்லதாக இருக்க வேண்டும், மக்களுடைய ஆதத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முறையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாங்கள் நல்ல முறையிலே எமது இபாதத்துக்களை செய்து கொள்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் அழகான ஒரு தர்தீபை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். ஆகவே குதிரத்து பிறையை நாம் அங்கே பேசுவதிலே எதுவிதமான அர்த்தம் இல்லை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போட்டுதான் இந்த பிறையுடைய விடயத்தை நாம் பார்த்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நாம் ஏற்கனவே அங்கே சொன்னதை போன்று சில காலங்களுக்கு பெரியதே பிரையாகும், இன்னும் சில காலங்களுக்கு சிறியதான பிரியையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். இது பிறை பிறக்கக்கூடிய இந்த அமாவாசை, சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கக்கூடியதில் இருந்து பிரிந்தால் அப்பொழுதுதான் அங்கே சொல்வார்கள் அமாவாசை ஏற்படுகிறது. ரெண்டும் ஒன்று சேரக்கூடிய நேரத்தில் அங்கே அமாவாசை ஏற்படுகிறது. ஆக அந்த நேரத்திலே இருந்து அங்கே சூரியன் அதாவது சந்திரனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஏற்பட்டால் அதில் இருந்து நாம் பார்ப்போம் அன்று சூரிய உதயத்துக்கு பின்னால் ஏற்பட்டிருந்தால் அன்றைக்கு அங்கே பிறை காண முடியாது, அது அடுத்த நாளாக மாறும். அடுத்த நாள் ஆகும்பொழுது பெரியொரு பிறையாக அங்கே மாறிவிடுகிறது. அதுதான் பிறையுடைய வளர்ச்சி அங்கே கூடுதலாக இருக்கிறது. இதனால்தான் முன்னைய உலமாக்கள் எத்தனையோ சரத்து ஸ்ரீலா ஃபிளாக்கில் இருந்தாலும் கூட உங்களுக்கு பார்க்கலாம், சூரியன் மறைவதில் இருந்து சந்திரன் அங்கே 48 நிமிடம் அங்கே காட்டியிருக்கிறார்கள், 12 டிகிரி அங்கே காட்டியிருக்கிறார்கள், 12 அவங்களால் 40 காட்டியிருக்கிறார்களோ. கலீல் அகமது மௌலானா இந்தியாவை சேர்ந்தவர், அவர் அங்கே 48 நிமிடம் அங்கே 15 என்றால் 15 தர 4 அவை 60 நிமிடம் போக வேண்டும், 60 நிமிடம் இருந்தால்தான் பிறை காண முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் மூசா ருஹானி பாஸ்ரி அஹமது அவர்கள், அவர்களும் சுமார் 48 லிருந்து 60 நிமிடமாக போக வேண்டும், போனால்தான் பிறை காண முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே 20 நிமிட பிறை, 10 நிமிட பிறை என்று பிறைக்கு சந்திரனுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அதாவது சூரியன் மறைவதை நாம் பார்க்க வேண்டும். அதனுடைய இன்றைக்கு சூரியன் மறைவது எத்தனை என்று நாங்கள் பார்ப்பது, உதாரணமாக இன்று சூரிய மறைவு 6:20 என்று நாங்கள் வைத்துக்கொள்வோம். 6:19 மணி வருகிறது, சரி 6:20 வைத்துக்கொள்வோம். 6:20 என்றால் சந்திரன் மறைவது என்று அதையும் அதனுடைய கணிப்பீடை நாம் பார்த்தால் 6:40 வைத்துக்கொண்டால் 6:20 ஆகவே 6:30 6:40 20 நிமிஷம் பிறையே எங்களால் அங்கே காண முடியாது. சூரியன் மறைந்ததில் இருந்து 20, 30, 40, 50 சுமார் 7 மணியாக இருந்தால் நாங்கள் சொல்வோம் அப்படியே இருந்தால் அவன் 40 நிமிட பிறை இருக்கிறது. 40 நிமிட பிறையையும் காணும்போது என்பது மிகவும் அரிதான ஒரு விடயம். ஆகவே 40 நிமிடத்தை தாண்டி இருந்தால் இன்ஷாஅல்லாஹ் பிறை காண முடியும். சில நேரங்களிலே மிகவும் தெளிவான கிண்ணியா அதே போன்று கடலோரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த பகுதிகளிலே மிகவும் கூர்மையான வெளிச்சம் அங்கே இருக்கலாம், பெரிய ஒரு பரப்பு அங்கே இருக்கும். கீழ்வானம் அழகான முறையில் தெளிவிடக்கூடிய பகுதிகளிலே அங்கே இந்த இது போன்ற 40 நிமிடம், 42, 43 நிமிடங்களை அவர்கள் தெளிவாக அங்கே காண்கிறார்கள். ஆகவே இது போன்ற விடயத்தை நாம் அங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது இல்லாமல் சூரியன் மறைந்ததிலிருந்து 10 நிமிடத்திலே பிறை மறைகிறது, சூரியன் மறைந்ததிலிருந்து 15 நிமிடத்திலே சந்திரன் மறைகிறது என்றால் இது போன்ற இது போன்ற நேரங்களிலே பிறையை எம்மால் காணவே முடியாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், ஃபைன் உம் அலைக்கும் சூமூலி ருயதிஹி வாஃத்ரிலி ருயதிஹி ஃபைன் உம் அலைக்கும், நீங்கள் பிறையை கண்டுதான் நோன்பு பிடிங்கள், பிறையை கண்டுதான் நோன்பை விட்டு பெருநாள் எடுங்கள். ஃபைன் உம் அலைக்கும், இது உங்களுக்கு மேகம் மூடி இருக்குமா இருந்தால், அங்கே மேகம் மூடி இருக்கிறதா என்றால் பொருளே அங்கே பிறை இருக்கிறது தான், ஆனால் மேகம் மூட்டம் இருக்கிறது. இவ்வாறு இருந்தாலும் கூட நீங்கள் ஃபாத்மிலு இத்தத் ரமலான் ஷாபான் பல விதமாக அங்கே கட்டிருக்கிறார்கள், மாதத்தை நீங்கள் 30 புரிச்சியுங்கள். இதுதான் நமக்கு ஹதீஸ்லே லேசான முறையிலே நமக்கு சொல்லித்தரப்பட்டது. இன்னொரு விடயத்தை கேட்பார்கள், இன்ன உம்மத்தின் உம்மையா லா நக்துப் வலா நஹ்சுப், நாங்கள் எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகம், மாதம் என்பது ஹாக்கதா ஹாக்கதா ரசூல்லா 29 அல்லது 30 காட்டினார்கள், இப்பொழுது எழுதவும் தெரியும் வாசிக்கவும் தெரியும் தானே என்று கேட்பார்கள். சரி, எழுதவும் வாசிக்கவும் தெரியுமா இருந்தாலும் இந்த சந்திரனுடைய கணக்கை யார் யாருக்கு செய்து காட்ட முடியும்? அங்கே இது சம்பந்தப்பட்ட ஆக விற்பனர்களாக இருக்கக்கூடியவர்களே 10,000 மேற்பட்ட பல கணித வாய்ப்பாடுகளை செய்துதான் இதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே பிறை விடயமாக யாருக்காவது சவால் விட முடியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தானே, லா நக்துப் வலா நஹ்சுப், இப்போ எங்களுக்கு எழுதவும் தெரியும் எங்களுக்கு வாசிக்கவும் தெரியும், அதனால் எழுத வாசிக்க என்றால் இதுலேயும் பார்க்க வேண்டும். பிற விடயத்தில் எழுத, பிற விடயத்தில் வாசிக்க, பிற விடயத்தை எல்லாம் உங்களுக்கு அழகான முறையில் செலுத்தருவதற்கு யாராவது முடியுமா? அப்போ அது அப்படி பார்த்தாலும் அந்த விவாதம் பிழையாக மாறுகிறது. எழுத தெரியும், ஃபாலா தெரியும், ஃபாலா எழுதலாம், வந்தான் எழுதலாம், போனான் எழுதலாம், செய்தான் எழுதலாம் என்று சொல்லலாம். ஆனால் அங்கே நாம் பார்த்தால் பிறை விடயத்திலே யாருக்கும் இது சம்பந்தமாக எதுவும் எந்த அதாவது மிகவும் ஆழமாக தான் அதனை அங்கே அவர்கள்
கண்டுபிடிக்கிறார்கள். லேசான முறையிலே சந்திர ஓட்டம் சூரிய ஓட்டத்தை அங்கே லேசான முறையிலே எம்மால் இடைபட்டு விட முடியாது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் நல்ல அழகான முறையில் அங்கே அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவேதான் லேசான முறை எமக்கு இஸ்லாம் காட்டு தருகிறது. சூரியன் உதயமானால் சரி, அங்கே சூரியன் உதயமாகிவிட்டது, அங்கே ஃபஜ்ர் சாதி. நாம் நேரங்காலத்திலே இப்பொழுது வீடுகளில் இருக்கக்கூடிய நாம் முடிமானவர்கள், நகரப்புறங்களில் மிகவும் கஷ்டமாக இருக்கலாம், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே அதிகாலையிலே எழுந்து அங்கே பாருங்கள், ஃபஜ்ர் சாதிக், சூரியன் ஃபஜ்ரு காதி கொண்டு இருக்கிறது, ஃபஜ்ர் சாதி கொண்டு இருக்கிறது. ஃபஜ்ர் சாதிக்கு முன்னால் சுமார் 15-20 நிமிடங்களுக்கு முன்னாலே கொஞ்சம் முடியுமா இருந்தால் கடற்கரையிலே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்கள், காட்டு பிரதேசங்களிலே அல்லது கிராமப்புறங்களிலே கிட்ட கிட்ட வீடுகள் இல்லாமல் தூர தூர வீடுகள் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கட்டாயம் இதனை பாருங்கள். அங்கே பார்த்தால் ஃபஜ்ரு சாதி கொண்டு டோர்ச் லைட் கதனபி சர்ஹான் ஓனாய் வாழை போன்று ஆரம்பம் சிறிசாகவும் கிழக்கு வரும் அந்த நடுவானத்துக்கு வரும்பொழுது முக்கோண அமைப்பிலையும் அங்கே வரும். அது ஒரு அமைப்பு, அது நாங்கள் சொல்லுவோம் ஃபஜ்ருல் காதிப் என்று, ஃபஜ்ரு காதிப். அதே போன்றுதான் இன்னும் கொஞ்சம் நேரத்திலே ஒரு அது வந்து ஒரு 15-20 நிமிடம் தாண்டதன் பின்னாலே அரை மணி நேரத்துக்குள்ளே அங்கே வரலாம் ஃபஜ்ரு சாதிக் வரும். அது ஃபஜ்ரு சாதிக் என்பது கிளையாக மோசர்தான் அங்கே கிளை, அதாவது கடல் அலை போன்று அந்த தொங்கலில் இருந்து இங்கே வரை திடீரென வெளிச்சம் லேசு லேசு லேசாக எதுவும் ஆரம்பித்தால் அதுதான் ஃபஜ்ரு சாதிக்னு நாங்கள் கூறுவோம். ஆகவே இந்த ஃபஜ்ரு சாதிக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஃபஜ்ரு சாதிக்கையும் அங்களே பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான், அதையும் பார்க்கலாம். ஆகவே நாம் லேசான முறையிலே அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கத்தை வைத்ததுதான் பிறையை கண்டால் நாங்கள் நோன்பு எடுக்க வேண்டும், பிறையை கண்டால் அங்கே பிறநாளே எடுப்பது. அதே போன்று அங்கே ஃபஜ்ரு சாதிக்கு வந்துவிட்டால் ஒரு லோசம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, ஃபஜ்ரு சாதிக்கை நாங்கள் வள வளமையாக வைத்துக்கொள்வது. அதே போது ஃபிக்ஹிலே அத்தீக்குல் முஜர்ரபையும் காட்டியிருக்கிறார்கள், முஅதின் வளமையாக இந்த நேரத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே அதான் சொல்லக்கூடிய ஒரு சேவல் இருக்குமா இருந்தால் அதுவும் அதை வைத்து நமக்கு அமல் செய்யலாம், அதுவும் ஃபிக்ஹிலே நமக்கு காட்டியிருக்கிறார்கள். லேசான முறையில் ரசூலுல்லா சொன்னதுதான் அங்கே ஃபஜ்ரு சாதிக், ஆனால் சபோ சொல்வது நடுவுச்சிக்கு வந்துவிட்டால் நாம் அங்கே ஜவால் குஹர் சொல்வது. அதே போன்று ஒரு பொருள் நிழல் ஒன்றாக அதிலே பல தஃசீல்கள் இருக்கிறது, அதை வந்தால் நாம் அங்கே அசர் தொழுவது, சூரியன் மறைந்து விட்டால் மேற்கு இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பது, அங்கே பூர்த்தியாக சூரியனுடைய முழு வட்டம் அங்கே மறைந்து விட்டால் அங்கே நோம்பு திறப்பது, அதே போன்று அங்கே அம்மா அறிவு தொழுவது, அதே போன்று செம்மேகம் மறைந்து விட்டால் இசா தொழுவது. இதுதான் 5 நேர தொழுகை எமக்கு நோன்பு பெருநாள் போன்ற விடயங்களை நாம் வைத்துக்கொள்வது. இது மார்க்கம் எமக்கு மிகவும் லேசான முறையிலே ஆக்கி தந்திருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்கள். ஆகவேதான் நாம் ஏற்கனவே சொன்னதில் ஒரு ஒரு விடயம்தான் வானிலை, அதாவது 40 நிமிடங்களுக்கு மேலால் பிறை இருந்தால் அங்கே பிறை செயல்படும், 40 நிமிடங்களுக்கு குறைவாக பிறை இருந்தால் அங்கே பிறை செயல்பட மாட்டாது என்பதை நாம் ஏற்கனவே சொன்னோம். ஆகவே இற்றைக்கு 1930 முதல் இந்த பல பதிவுகள் பிறை கண்டதை பற்றி அங்கே பதிவுகள் அங்கே வைத்திருக்கிறார்கள். அதிலையும் 10 நிமிடம் 15 நிமிடம் பிறை கண்டதாக எதுவிதமான பதிவுகளையும் அங்கே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இல்லை. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த பிறை என்பது நாம் மாத்திரம் பார்ப்பது அல்ல, இதிலே முஸ்லீம்கள் காஃபிர்கள் பலர் இது சம்பந்தப்பட்ட எத்தனையோ அறிவுகளை அவர்கள் அங்கே தேவை காண்கிறார்கள், அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே பிறை விடயத்தில் பொய்யானதாக ஒரு சாக்கி அங்கே சாக்கி சொல்லி அதனை நம்பி தீர்மானம் செய்துவிட்டால், உதாரணமாக நாங்கள் இலங்கையை வைத்துக்கொள்வோம், இலங்கையில் அவ்வாறு ஏதாவது பிழையாக ஏதாவது தீர்மானம் செய்துவிட்டால் உலக மட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கே பிறை சம்பந்தப்பட்ட பல விஞ்ஞானிகள் அதே போன்று பல உலமாக்கள் பிறை சம்பந்தப்பட்டதிலே மிகவும் ஈடுபட்டிருக்கக்கூடிய பலர் பார்த்து சிரிப்பார்கள், எவ்வாறு பொய்யான முறையிலே இவர்கள் பிறையை அங்கே ஏற்படுத்தி அவருடைய அமளி பாகத்துக்களை பாலாக்கிறார்கள், ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் ஹஜ்ஜும் அங்கே பாலாகிவிடுகிறது. இதே நேரத்திலே சவுதி அரேபியாவிலே அவர்களுடைய பிறை காண்பதை பற்றி பல புகார் அங்கே அறிவித்திருக்கிறார்கள். மக்காவிலே பிறை கண்டால்தான் உலகமெல்லாம் பிறை என்று சில வாதங்களை முன்வைக்கிறார்கள். மக்காவில் பிறை கண்டிருந்தால் மக்காவுக்கு அங்கே அரிசி குருசிலே இருந்து பிறை இறங்குகிறதா? அவ்வாறு பிறை இறங்குவதில்லையே. பிறை என்பதற்கு அல்லாஹ் ஒரு சுன்னத்து ஒரு வழிமுறையை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அது சந்திரனுக்கு அது அடுத்த பக்கமாக அங்கே வர வேண்டும். ரெண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாட்டின் படிக்கு சந்திரனை அல்லாஹ் ஒரு புறத்தால் அங்கே உதயமாக்கிறான், சூரியனை ஒரு புறத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதயமாக்குகிறான். ரெண்டும் ஒரு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு படிக்கு அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக இந்த நேரத்திலே
சந்திரனை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மேல் வானத்திலிருந்து திடீரென்று காபத்துள்ளாக நேரம் கொட்டி விடுவதில்லை. ஆக சந்திரனுக்குரிய ஒரு ஓடுபாதை இருக்கிறது. வல் கமர கத்தர்னாஹு மனாசில், அதற்குரிய சில மன்சில்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். பிறையுடைய ஆரம்ப பிறைக்கு நாங்கள் ஹிலால் இஸ்திஹிலால் என்று சொல்வோம். அதுக்கு பின்னால் அதுக்கு சில ஒரு பெயர் இருக்கிறது. அதுக்கு பின்னால் அஹதபு, அதுக்கு பின்னால் அதுக்கு நாங்கள் பத்ரன்னு சொல்வோம். அதுக்கு பின்னால் திருப்பி அஹத் ரெண்டாவது அஹதபு. இந்த மாதிரி எல்லாம் சந்திரனுக்கென்றே பல பெயர்களை அங்கே வைத்திருக்கிறார்கள். ஆக காணுவது எல்லாம் பிறை அல்ல, ஒன்றாவது ரெண்டாவது தான் அங்கே பிறை. அதுக்கு பின்னால் பிறையுடைய பெயர் அங்கே மாறி போய்விடுகிறது. ஆகவே சந்திரன் திடீரென மக்காவுக்கு இறங்கக்கூடிய ஒன்று அல்ல. அது எங்கே எந்த பகுதியில் இருந்து, உதாரணமாக நான் சொல்லுவோம் ஆப்பிரிக்கா பகுதி, உதாரணமாக நாங்கள் லேசாக ஈஜிப்டை வைத்துக் கொள்வோம். ஈஜிப்டிலே அங்கே பிறை கண்டால் அவங்களில் அன்று எல்லாரும் பிறை பார்க்க வேண்டாம், மக்கால் பிறை கண்டால் தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்வார்களா? அவ்வாறு சொல்ல முடியாது. ஆகவே எந்தெந்த ஊரில் அவர்கள் பிறை கண்டார்களோ அன்றைக்கு அவர்கள் பிறையை அங்கே எடுத்துக்கொள்வார்கள். அதுக்கு பின்னால் மக்காலை கண்டால் மக்கா அங்களை அவர்கள் அதனை எடுத்துக்கொள்வார்கள். அதுக்கு பின்னால் எங்கள் ஸ்ரீலங்காவில் கண்டால் நாங்கள் அங்கே எடுத்துக்கொள்வோம். எல்லா ஊர்லேயும் ஒரே நேரத்தில் கண்டாண்டால் எடுத்துக்கொள்ளலாம், கண்டால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர காண வேண்டும் என்பது கட்டாயமான ஒரு செய்தி என்று அல்ல. இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டும், சவுதி அரேபியாவிலே அவர்கள் பல உலக நாடுகளை தவறாகவில்லை என்னவென்றால், குறிப்பிட்ட ஒரு இரண்டு பேரைத்தான் டெசர்ட் பகுதியில் அவர்கள் அங்கே நியமித்து அவர்களுக்கான பெரிய பெரிய கட்டுமானங்களையும் கட்டி கொடுத்து அவர்களுக்கான சில தொலைநோக்கி போன்ற விடயங்கள் எல்லாம் கொடுத்து அவர்கள் அங்கே வைப்பார்கள். அவர்கள் பலருடன் சேர்ந்து அங்கே சாயெல்லாம் குடித்து விட்டு பிறை கண்டா அறிவிப்பார்கள். மனுஷரை நோம்போ பிறநாளோ ஹஜ்ஜோ எதாக இருந்தாலும் சரி, அங்கே வரக்கூடிய ஒரு ரெண்டு சென்டர்கள் இருந்தாலும் அங்கே பிறையை பாரமெடுப்பார்கள். வேறு யார் சொன்னாலும் பாரமெடுப்பதும் இல்லை. அதனை வைத்து அவர்கள் அவருடைய பத்துவா சபையும் அங்கே தீர்மானம் செய்த தீர்ப்பு பல இடங்களிலே பிறை என்பதாக உலக நாடுகள் பிறை சம்பந்தப்பட்ட நாடுகள் அங்கே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே எமது நாடை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலமாக்கள் மூலமாக அன்று முதல் இன்று வரை கெட்டி காத்திருக்கிறான். அதே போன்று பல நாடு, எமது நாடு மாத்திரமல்ல பல நாடுகள் கண்ட பிறை காண வேண்டும், உறுதியான சாட்சிகள் மூலமாக அது நிரூபிக்கப்பட வேண்டும் என்பதிலே பல நாடுகள் உறுதியாக இருக்கிறது. அந்த நாடுகள் வரிசையிலே எமது இலங்கை நாடும் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தொடர்ச்சியாக இதே நிலைப்பாட்டை எமது நாட்டுக்கும் எமது உலமாக்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஆகவே இவைகள் மூலமாக எமக்கு பிறை உறுதி செய்யப்பட்டால் எமது நாட்டிலே நாம் இன்ஷாஅல்லாஹ் நோன்பை எடுப்போம், பிறநாளை கொண்டாடுவோம். அவ்வாறு எடுக்கப்படவில்லை, தீர்மானம் செய்யப்படவில்லை, சாட்சியின் உறுதி செய்யப்படாத சட்டத்திலே அன்று பிறையை தட்டிவிடுவார், பிறை கண்டதாக சாட்சி வருவார் இல்லாமல் இல்லை. இது பல சம்பவங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப்பும் வைபரும் இந்த ஃபேஸ்புக்கும் அது மூலமாக அவசரமாக தகவல்களை பரத்திவிட முடியும் தான். அவ்வாறு இருந்தாலும் ஹதீஸ்களை வந்தது ஒன்றுதான், எந்த நாட்டை நீங்கள் பிறை கண்டீர்களோ. நாயிமாம் ரஹமல்லா அவர்கள் சஹி முஸ்லீம்லே அங்கே தலையிடுகிறார்கள், பாபு லிகுல்லி பலதின் ருயத்துஹும், அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் அவருடைய பிறைதான் என்பதைத்தான் அங்கே மாவியரான ஹதீஸ்களை வைத்து அவர்கள் தலையங்கமே ஓடுகிறார்கள். ஆகவே ஒவ்வொரு ஊருக்கும் அவர்கள் பிறை காண வேண்டும். இப்போ தகவல் தொழில்நுட்பம் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று பேச இயலாது. அப்போ அவ்வாறு இருந்தால் அங்கே மாவீரர்களோட பிறையை கண்டதற்கு பின்னால் இவர்கள் இருந்து வந்தமே அந்த பிறையை பாரம்பரியத்திருக்கலாம், அவ்வாறு இல்லை. ஆகவே நாங்கள் எந்தெந்த ஊருக்கு நாங்கள் பிறை கண்டோமோ அந்த ஊர்களுக்கு தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் பிறையை தீர்மானம் செய்ய வேண்டும். இன்னொரு வகையாக பார்த்தால் பாருங்கள், சரி பிறை ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கே இந்தோனேஷியாவிலே செல்கிறார்கள் சூரியன் உதயமாகிவிட்டது, நாங்கள் எல்லாரும் அடிச்சு பிச்சுக்கொண்டு அங்கே 3 மணிக்கு நாங்கள் சுபத்தில் போகிறதில்ல, ஏ இந்தோனேஷியாவில் சூரியன் உதயமாயிட்டதுன்னு சொல்லுறாங்களே அண்ணா நாங்கள் சொல்லுவோமா? அப்படி எங்களால் சொல்ல முடியாது. அப்போ அது பின்னால் இங்கே நாங்கள் எங்களுக்கு எங்கள் ஸ்ரீலங்காவில் சூரியன் உதயமாயிட்டது, சுபம் வந்துட்டு, நாங்கள் சுபம் இப்போ நாங்கள் சுபத்தில் போகிறோம், மண்டத்தோட 4:50 இன்றைக்கு சுபகு, நாங்கள் ஃபஜ்ர் சாதிக்கு கண்ணால் ஆண்டோம், சோதி கரைச்சதோடு அவன் மஜ்னு அன்றுவான் போட்டு இப்போ ஏற்றுக்கொள்ள மாட்டானர். ஆகவே அவனோட ஊருக்கு தான் குறை காணுங்க, அவனோட ஊருக்கு தான் சுபகம் உண்டாகணும், அவனோருக்கு தான் லோஹர், அவனோருக்கு தான் அசர் உண்டாகணும். இது ஒவ்வொருவருக்கும் சூரியன்லையும் அந்த மாதிரிதான், சந்திரன்லையும் அந்த மாதிரிதான், அவனோட ஊருக்கு வரக்கூடியது அவனுக்கு தீர்ப்பு. இவனால் அடுத்தவரை பார்க்கவும் மட்டும் கட்டாயம் உண்டு இல்லை. இலங்கையிலே நாட்டை பொறுத்த வரையிலே நாங்கள் சின்னோரு நாட்டில் இருக்கிறோம், ஒவ்வொரு ஊருக்கும் பிறை காண வேண்டும் தான். அப்போ அதுலேயும் ஒரு கேள்வி வரலாம், நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் வந்திருந்தால் ஊரை எவ்வளோ நாங்கள் தீர்மானம் செய்தது. அடுத்ததாக சமீபமான ஊர் தூர ஊர் இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு தான் விஷயம்தான், இலங்கை என்பது நாங்கள் 2-3 உடச்சி அங்கே நோம்பு பெருநாள் எடுப்பதா அல்லது ஒன்றாக வைக்க வேண்டுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் சிறுகளிலே அங்கே காட்டப்பட்ட சமீபமான ஊருக்கு அங்கே உதாரணமாக காட்டியிருக்கிறார்கள் கூஃபா,
பக்தாத் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று சமீபமான ஊரை காட்டியிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஊர்களை பார்த்தால் அதே போன்றான் தூரமான ஊரதாக இருந்தால் தூரமான ஊருக்கு உதாரணமாக ஹிஜாஸ், இராக், மிஸ்ர் போன்றதை அங்கே காட்டியிருக்கிறார்கள். டமஸ்கஸையும் மதீனாயும் காட்டியிருக்கிறார்கள். அப்போ அது தூரமான ஊர். நாம் எமர் நாட்டிலே பார்க்கும் பொழுது எல்லாம் சமீபமான ஊர், நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நாடெல்லாம் சேர்ந்து ஒரு ஊராக தான் நாங்கள் கணக்கெடுக்கணும். ஏன்னா அங்கே பெரிய பெரிய பகுதி, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கூடிய பகுதி தான் தூர ஊரம் என காட்டியிருக்கிறார்கள். ஆக இலங்கையை பொறுத்தவரையில் ஒரே ஒரு தீவு. நாம் அங்கே கிண்ணியாலே யாழ்ப்பாணத்தில் கண்டாலும் கொழும்பில் எடுக்க முடியும், அங்கே கொழும்பில் கண்டாலும் அங்கே அக்கரப்பத்தில் எடுக்கலாம், அதே போல் ஹம்மதாட்டிலும் எடுக்கலாம். இது போன்று ஒரு ஊராக நாங்கள் ஸ்ரீலங்காவை வைத்துக்கொண்டு தான் அங்கே அனைத்து தீர்மானங்களையும் அங்கே செய்கிறார்கள். அதுதான் நமக்கு லேசான ஒரு தீர்மானமாக இருக்கிறது. இதை வைத்தான் அங்கே எடுக்கிறார்கள். பிறகு காணா சமீபமான ஊரும் தூரமான ஊரும் என்று நாம் இலங்கையை இரண்டாக பிரிப்பதாக இருந்தால், உதாரணமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தை கண்ட பிறகு இங்கே தென்பகுதிக்கு எடுக்கிறதுக்கு முடியாமல் போய்விடும். நாங்கள் ஒரு ஒரே ஊராக இங்கே வைத்துக்கொண்டால் மாத்திரமே இங்கே நமக்கு ஒரே நாளில் இங்கே லேசான முறையில் நோன்பு பெருநாள் போன்று விடுங்க நாங்கள் இங்கே ஆரம்பம் செய்கிறோம். அவ்வாறு இல்லாமல் இருந்தால் சுமாராக 135 கிலோமீட்டருக்கு ஒரு இடங்களையாவது நாங்கள் அங்கே பிறை கண்டதாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் அந்தந்த பகுதியிலே நாம் பார்க்க வேண்டும். எதுக்கும் பேணிக்கைக்காக வேண்டி குளம் பெரிய பள்ளியை கூட நாங்கள் செய்யக்கூடிய விடயம்தான். உதாரணமாக அங்கே கிண்ணியாலே பிறகு தென்பட்டு விட்டால் நாங்கள் உடனே இங்கே தீர்மானம் செய்ததில்லை. கிட்டி இருக்கக்கூடியவர்களையும் பார்ப்போம், அங்களையும் பார்ப்போம், நாலு புறத்தாலையும் அங்கே. அதனால தான் சில நேரங்களிலே சில பகுதி மக்கள் அங்கே கோபிக்கலாம், ஏன்னா நாங்கள் பிறகு கண்டு அறிவித்தும் இவங்களை பேசாமல் இருக்கிறாங்கண்டு. ஆனால் பேணிக்கைக்காக வேண்டி பல ஊர்களிலே நாங்கள் பிறையை தேடுகிறோம். பல ஊர்களிலே பல மக்களை அதற்காக வேண்டி ஏற்பாடு செய்து அங்கே பெரிய பள்ளியை பிறை பார்க்கக்கூடியவர்கள் அங்கே பல டெலிஃபோன் பண்ணி பல மக்களை அங்கே அந்த பகுதிகளுக்கு அனுப்பி அங்கே கேட்கிறார்கள். பிறை கண்டு முடிந்து விட்டால், பல இடங்களையும் பிறை கண்டு விட்டால் அங்கே உறுதியாக மாறிவிடுகிறது. அதன் பின்னால் தான் அங்கே தீர்மானம் எடுப்பதற்கு சில நேரங்களிலே சற்று காலதாமரம் ஆகிறது என்பதையும் நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இத்துடன் நான் நிறுத்திக்கொள்கிறோம். நீண்ட விளக்கங்களில் இருக்கிறது, தேவையானவர்கள் நாம் இங்கே அனுப்பியிருக்கிறோம். என் பெரிய உஸ்தான வணக்கம் என்ற விளக்கம் சம்மந்தப்பட்ட வெப்சைட்களை தேடி பார்த்தா இன்ஷா அல்லாஹ் கண்டுகொள்ளலாம். இதே நேரத்தில் விசேஷமாக பிறை கண்டால் நாம் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு துவாவை இங்கே நினைவு கூறுகிறோம். பிறை கண்டால் லேசான துவா வலிமையாக எல்லாரும் பாடமாக இருக்கிறோம். நீண்ட துவாவை அங்கே அழகான முறையில் எமக்கு நிஹாயாவிலே காட்டியிருக்கிறார்கள். முதலாவதாக பிறை கண்ட நேரத்தில் அல்லாஹு அக்பர், اللهم أهل له علينا بالأمن والإيمان والسلامة والإسلام والتوفيق لما تحب وتر الله ربنا وربك الله الله أكبر لا حول ولا قوة إلا بالله اللهم إني أسألك خير هذا الشهر وأعوذ بك من شر قدر وشر المحشر عند هذا يقول رند مري هلال الخير ورشد عند ظهر رند مري شلو كلا ميندم هذا يقول مون مري آمنت بالذي خلقك عند شلو ميندم அப்படினால அலமதுல்லா இல்லாத ஹபா பிஷஹரி கதா சென்ற மாதம் போனால் மாத பேரை குறிப்பிட்டு சொல்வது வஜா பிஷஹரி கதா என்பதாக ஓதிக்கொள்வது மிக மிக விசேஷமான சுனதாக இருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட சில ஃபோட்டோக்களையும் நாங்கள் சேர்ந்து அனுப்பியிருக்கிறோம். ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் கட்டாயமாக சொல்லித்தாருங்க. அதே போன்று தெரிந்த விடயங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் பரிமாறிக்கொள்ளலாம். தெரியாத விடயங்களை அங்கே குரூப்பில் சொன்னதை போன்று இன்ஷா அல்லாஹ் எழுதி அனுப்புங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في كتابه العزيز، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم،